கவலைப்படாத, கவலைப்படுறதால ஒன்றும் மாறப்போகிறதில்லை. அடுத்து என்ன செய்யலாம், அதுக்கு தீர்வு இருக்கான்னு யோசி. அந்த தீர்வை யோசித்த உடனே உன் கூட எப்போவுமே இறைவன் இருக்கான்றதை ஒத்துக்கோ. இப்பயாவது உணர ஆரம்பி. நீ மாறாதுன்னு நினச்ச எல்லாமே மாறும். கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் கூட தீரும், நிச்சயமாக தீரும். நித்தம் நித்தியம் நிம்மதியாக இருப்பது சத்தியமாய் சாத்தியம். இப்போ நான் பேச போகிற விஷயம் நீங்கள் ரொம்ப சயின்டிஃபிக்காவோ இல்லை லாஜிக்காவோ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். பயன்றது மனிதனுடைய இயல்பு. ஒரு சாதாரண டிவி பார்க்குறீங்க, ஏன் இல்லை ஒரு மூவி போயிருப்பீங்க, அதில் ஒரு 3D இமேஜ் அப்படியே டக்குன்னு ஒரு பாம் பிளாஸ்டாய் வர மாதிரி ஒரு அவெஞ்சர்ஸோ இல்லை ஜுராசிக் பார்க்கோ அந்த மாதிரி மூவிலாம் 3D இமேஜில் வந்தால் என்ன பண்ணும், இல்லை ஒரு 3D மூவி பார்க்கும்போது என்ன பண்ணும், அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர அந்த கல்லோ இல்லை அந்த ஒரு வெப்பனோ நம்ம மூஞ்சில் வந்து அடித்த மாதிரி பயந்துருவோம். நம்மளே சாப்பிட்ற பாப்கார்னில் கூட கீழே போட்டுருவோம். அந்த ஒரு செகண்ட் முடிஞ்ச உடனே நம்மளே சிரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அடச்சே இது நடந்தது உண்மைன்னு நம்பினேன், ஆனால் உண்மை இல்லை, பயந்ததும் உண்மை, ஆனால் தேவையில்லாமல் நான் பயந்துட்டேன் அப்படின்னு மனசு தெளிந்ததும் உண்மை. இந்த உண்மையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நீங்கள் பயந்தது நியாயம், பயப்படாமல் யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா ரெகுலராக நீங்கள் செய்ய நினச்ச விஷயத்த செய்ய முடியாத ஒரு நிலைமை. நீங்கள் போட்ட திட்டத்தெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி செய்ய முடியாத ஒரு நிலைமை. அதை மீறி டெய்லி உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதுவும் டிஸ்டர்பான ஒரு நிலைமை. அதையும் மீறி இது எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் இந்த டைமில் பயம் வர்றது நியாயம், ஆனால் பயம் இல்லாமல் இருக்கணும். தயவுசெய்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு மனுஷன் எப்படி திங்க் பண்ணுறான், அதை எப்படி எதிர்கொள்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய உண்மையான தகுதியும் உண்மையான சக்தியும் அவனுக்கே வெளிப்படும். இப்போது நீங்கள் சொல்ல போகிற விஷயத்தை எப்படின்னா எடுத்துக்கலாம். நான் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்கன்னு கூட சொல்லலை, ஏன் முக்கியம்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். கடவுளோட நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம், இதை சிலர் தப்பாக கூட எடுத்துக்கலாம். இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் முதல்ல சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும். அதுக்கு எனக்கு நல்லது தான் நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை வரத்துக்கு தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை யூஸ் ஆகும். அப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கடவுளுக்காக கிடையாது, கடவுளோட ஒரு ஒரு மனுஷனுக்கும் குடும்பம் ரொம்ப முக்கியம். அப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், இந்த டைமில் யார் உங்களுக்கு என்ன அட்வைஸ் என்ன சஜஷன் எப்படிப்பட்ட ஞானம் கொடுத்தாலும் அது உங்கள் மனசில் பதியாது. உங்கள் மனசு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் உங்கள் வேதவாக்காக இருக்கும். ஏன்னா நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோ, நடக்கக்கூடாது நடந்துருமோன்ற ஒரு பயம் இயல்பாகவே வரும். அப்போ உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள், இந்த பிரச்சனை எனக்கு உண்மையிலேயே பிரச்சனையா, இல்லை எனக்கு உள்ளே வர டிவியில் வர இன்புட்டும் அனாலிசிஸும் இல்லை நான் படிக்கிற பேப்பர் வச்சும் இல்லை சுற்றி நடக்கிற விஷயத்தை வச்சும் எனக்கு இல்லாத பிரச்சனையே பிரச்சனை நம்பிட்டேனா, உங்களை கேட்டு பாருங்கள். இல்லை இது பிரச்சனை இல்லை உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க, அதான் பிரச்சனை இல்லைன்னு மனசு சொல்லியாச்சே. இப்போ நீ உனக்கு சொல்லு, சே எனக்கு பிரச்சனை வந்துடுமோ நம்பிட்டேன், ஆனால் இந்த சிச்சுவேஷன் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியும், அப்போ பயப்படாத கவலைப்படாத. இல்லை அதே கேள்விக்கு இது எனக்கு பிரச்சனையா அப்படின்னு உங்கள் மனசை கேட்டதுக்கு, ஆமாண்டா இது உனக்கு பிரச்சனை தான், இந்த பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுது, கவலை வரும் பயம் வரும். இப்போ அடுத்த கேள்வி கேளு, இது பிரச்சனை தான் ஆனால் இதை என்னால் சமாளிக்க முடியுமா, இதுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியுமா, இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா இப்போ திரும்பி உங்கள் மனசுக்கு நீங்களே சொல்லி தான் ஆகணும், இது ப்ராப்ளம் தான் ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியும், இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு இருக்கிறதால நான் இதுக்கு பயப்பட போகிறதில்லை உங்களுக்கு நீங்களே சொல்லி பழகுங்க. அதே மீறி இல்லையா நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது கேட்க, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது இதுக்கு தீர்வு இருக்க மாதிரி இல்லை, நான் சொல்கிறேன் இப்போது இந்த டைமில் சத்தியமாக நீங்கள் கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை இருக்குன்றதும் உண்மை, அதுக்கு தீர்வு இல்லைன்றதும் உண்மைன்ற ஒரு சிச்சுவேஷனே வந்தால் கூட அந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் உங்கள் மனசு கேட்குறீங்க, உங்கள் மனசு சொல்லுது பிரச்சனையே இருக்குடா உனக்கு ஆனால் அதுக்கு தீர்வும் இல்லைன்னு உங்கள் மனசு நம்புது, அந்த டைம்லையும் நீங்கள் கவலைப்பட்டால் பிரயோஜனம் இல்லை. ஏன் கவலைப்படுறதால எப்படியும் தீர்வு வரப்போகிறதில்ல. ஆனால் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா அடுத்த விஷயமாவது பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை வராமல் எப்படி நீங்கள் என்ன செய்ய முடியும்னு ஒரு அறிவு தானே வரும். அந்த அறிவு வரும்போது ஆல்ரெடி தீர்வில் நினச்ச பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரும். இதை உங்களால் லாஜிக்கலாக புரிஞ்சிக்கவே முடியாது. இங்கே தான் அந்த நம்பிக்கைன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். மெடிக்கலாக என்னால் சொல்ல முடியும், இம்யூனிட்டின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வைரஸ் இருந்தாலும் அது உங்களை தாக்காதுன்னு சொல்ல முடியும். நான் வெறும் கொரோனாக்கு பேசலை, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும்
நீங்கள் வைரஸ் இல்லாத உலகத்தில் வாழ முடியாது. ஆனால் நோய் இல்லாத உலகத்தில் வாழணுன்னா அதுக்கு உடம்புல இம்யூனிட்டி முக்கியம். எப்படி உடம்புக்கு இம்யூனிட்டி முக்கியமோ அது மாதிரி மனசுக்கான இம்யூனிட்டி நம்பிக்கை தான் சொல்ல முடியும். சயின்டிஃபிக்காக இது உண்மைதான். ஏன்னா சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஃபியர் வரும்போது உங்கள் உடம்போட இம்யூனிட்டி குறையும். அப்போ ஃபெய்த்துன்றது ஒரு மைண்டுக்கான இம்யூனிட்டியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும்னா முதல்ல ஃபெய்த்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நான் கடவுளை நம்புகிறேன், என் நம்பிக்கை வீணாயிடுச்சு, அதெல்லாம் வீணாகாது. ஃபெய்த்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப காலமாக மழை இல்லாத ஒரு ஊரில் ஒருத்தர் எப்படியாவது மழை வந்துடாதா, மக்களோட பஞ்சம் தீந்துடாதா, பூமியில் நீரே படலையேன்னு ஏங்குறாரு. நீர்நிலையெல்லாம் வற்றி போயிடுச்சு. ஒரு 10 வருஷமாக அந்த கிராமமே வருஷ வருஷம் ஒன்றா கூடி பிரார்த்தனை செய்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. அப்படியே ஒரு 10 வருஷம் ஓடிடுது. 11வது வருஷமும் போகும்போது அவருக்கு ஒரு 5 வயசு பையன், அந்த குட்டி பையன் வந்து ஓடி வந்து கேட்குறான், என்ன பண்ண இதெல்லாம் ஊர் மக்கள்லாம் கூடி என்னப்பா பேசுனீங்க? இல்லைப்பா நாளைக்கு இது மாதிரி பூஜை பண்ண போகிறோம், நம்ம ஊரில் தண்ணியே இல்லை இல்லையா, அதனால் வர்ண பகவானை கேட்டு நம்ம அவங்களுக்கு பூஜை பண்ண போகிறோம், அது வருஷ வருஷம் பண்ணுறது தான். சரிப்பா, அப்படி பண்ணால் என்னப்பா ஆகும், பூஜை பண்ணால் கடவுள் அதுக்கான பலன் தருவார் கண்ணா, நம்ம ஊரில் ஆறு குளம் எல்லாமே நிரம்பி ஓடும், அதுக்கு தான் நாளைக்கு பூஜை பண்ணுறோம், நாளைக்கு மழை பெய்ய போகுது அப்படின்றார். சரிப்பா அப்போ நானும் வரேன். இல்லைப்பா அது மாதிரிலாம் வரக்கூடாது, அங்கே பெரியவங்க தான் போகணும் அப்படின்னு. இல்லைப்பா நானும் வருவேன், கண்டிப்பாக வருவேன்னு ஒன்று. சரிப்பா நாளைக்கு காத்தால் பார்க்கலான்றார். காத்தால் கிளம்புறாரு. அந்த பையன் ஓடி வரான், என்ன சொன்னாலும் கேட்கல, தோல் தூக்கி உட்கார வச்சுக்கிறார். உட்கார வச்சுட்டு போகிறார். போகும்போது மற்ற ஊர் பெரியவங்களாம் வந்தவுடனே வணக்கம் சொல்லி பேசும்போது தம்பி இறக்கி விட்டுறாரு. அந்த சின்ன குழந்தைய இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. பூஜை ஆரம்பிக்குது. பூஜை முடிஞ்சு திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய காணும். பதட்டத்தில் தேடுறாரு. மற்றவங்ககிட்ட சொல்கிறார், என் கூட நம்ம குழந்தை வந்திருந்தானே, எங்கே பார்த்தீங்களா அப்படின்னு. தேடுறாங்க. இல்லையா நாங்கள் தேடுறோம், 4 பக்கம் தேடுறாங்க. அப்படி தேடும் போது கிடச்ச உடனே அந்த குழந்தைய பார்த்தோடனே அந்த அப்பா திட்ட ஆரம்பிச்சிடார். ஏண்டாக்க நான் தான் சொன்னல கூடவே இருக்கணும், அதுக்கு தான் நேத்தே சொன்ன கூப்பிட்டு வர மாட்டேன். இல்லைப்பா நீ சொன்னதில்ல, நான் தான் சொன்னல நேத்தே பாரு, இப்போ நான் எவ்வளோ எல்லாருமே பதட்டமாக தேடுறோம், எங்கே போயிட்டு என்னாச்சு, இந்த எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், அந்த பையன் சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த ஊரே கண் கலங்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறான். இல்லைப்பா நேற்று நீ தானப்பா சொன்ன, இன்னைக்கு பூஜை பண்ண போகிறோம், பூஜை பண்ணால் வானத்துலேருந்து மழை பொழியும், இந்த பூமியே ஈரமாக போகுதுன்னு, அதனால தான் எங்கே நான் நனைஞ்சிருவனும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கொடை எடுத்துகிட்டு வந்தேன் பான்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கிருந்த யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் முதல் தடவை இந்த குழந்தை மூலமாக புரிஞ்சுது. இத்தனைலாம் நான் பிரார்த்தனை செஞ்சேன், ஆனால் அந்த பிரார்த்தனையுடைய பலன் என்ன அப்படின்றத நான் நம்பலை. கடவுளை நம்புறது ஈஸி, ஆனால் கடவுள்கிட்ட நீ என்ன கேட்டியோ அவன் கொடுப்பான்னு நம்புற பார்த்தியா, அதுதான் உனக்குள்ளே இருக்க இறை சக்தியே. இதை உணர்ந்த அந்த குழந்தை இங்கே மழை வர போதுன்னு கொடையை ஓப்பன் பண்ணுறான். அவன் அந்த கொடையை விரித்த சமயம் அவன் புரிய வச்ச அந்த விஷயத்தில் அவங்க அப்பா கண் கலங்கி அவன் கண்ணில் இருக்க தண்ணி பூமியில் உள்ளுறதுக்கு முன்னாடி கொடையை விரித்த அந்த குழந்தைக்கு மேகம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டி இந்த பூமியே நனைய வைக்குது. இது கேட்க சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இது ஒரு கதையாக கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் இருக்க விஷயம் இதுதான், கடவுள் என்றைக்குமே யாருக்கும் கை விரிக்க மாட்டான், நம்ம தான் கொடையை விரிக்க மறந்துடும். இது இப்போ உணர்ந்தே ஆகணும். கடவுள் என்றைக்குமே எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கை விரிக்க மாட்டான், நம்ம தான் கொடை விரிக்க மறந்துடுறோம். அப்போ நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, இப்போ நான் இதை யதார்த்தமாக சொல்கிறேன், நீ யாரை நம்புவேன்னு சொல்வேன், முதல்ல உனக்கு என்ன வேணும்னு தெரியணும். தெரிஞ்சாதான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் செய்வாருன்னு நம்புவேன்னு. சாதாரணமே மனுஷங்கிட்டே அப்படி தானே, ஐயா நான் உங்களை நம்பி தான் ஏன் வந்திருக்கேன், என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், கவலைப்படாதப்பா நான் உனக்கு காசு தரேன். அப்போ என்ன சொல்வேன், நான் உங்களை நம்பினேன் அதே மாதிரி கை கொடுத்தீங்க, நீ நம்பின எதுக்கு நம்பின, நீ கேட்டதை அவர் தருவாருன்னு நம்பின, நீ எதுவுமே கேட்காம நீ கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலும் அவர் தரத்துக்கும் ஒன்றும் இல்லை. நீ சொல்லலாம் அவருக்கு தெரியாதா எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னு. இந்த வாக்கியானலாம் இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை. இதை நான் அப்போ வந்து கடவுள் கர்மான்னு பேசவும்னு ஆசைப்படலை. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது புரியாத சமயத்தில் உன்னை பயம் வந்து உன்னை தூக்கிடும். வைரஸ் வந்து அட்டாக் பண்ணதோ இல்லையோ, அதோட கொடிய வைரஸான பயம் வந்து உன்னை அட்டாக் பண்ணிடும். அது நீ மனசில் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ அறிவு, எவ்வளோ படிப்பு, ரொம்ப லாஜிக்காக சயின்டிஃபிக்காக இந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் தான் நடக்கும், இப்போ எது எப்படி சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை. எந்த அறிவும் நம்பிக்கை இல்லாத மனசுக்கு உதவவே உதவாது. நீ எதை இழந்தாலும் இந்த வாழ்க்கையில் மீட்டு பெற்றலாம், எதை இழந்தாலும்.
ஆனால் உன்னை இழந்துட்டேன்னா எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கை இல்லாத மனுஷன் எது இருந்தாலும் தன் வாழ்க்கை இழந்துருவான். நீ உன்னை இழந்துடக்கூடாது. சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவர்க்கு தானே முன் வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். ஏனெனில் நான் உன் சிவன், சர்வம் செய்த இறைவன். இங்கே நான் சிவன்னும் போது நீங்கள் தயவு செய்து ஒரு இந்து கடவுளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு அல்லாவா இந்த டைமில் நான் எல்லா இறைவனும் ஒன்று தான், நமக்குள்ளே இருக்க உயிர் தான் இறைவன், அனைவருக்கும் இறைவன் சமந்தான் சொல்லக்கூட ஆசைப்படல. உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை முழுசாக நம்பு. அது முழுசாக நம்பணுன்றதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? நீங்கள் அவங்ககிட்ட ஒன்று கேட்குறீங்க, கேட்டது கிடைக்குமான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா உனக்கு நீயே சொல்லு, நான் இறைவன்கிட்ட கேட்டது எனக்கு கிடைக்காதுன்னு நம்பினா அங்கே நீ இறைவன் மேலே வச்சது நம்பிக்கையே இல்லைன்னு உனக்கு நீயே சொல்லி பழகு. இந்த ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சா போதும். சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு. அவன் எங்கே இருக்கான்? அவன் எங்கே இருக்கான்? உனக்குள்ளேயே உயிராக இருக்கான். உனக்குள்ளே உயிராக இருக்கான். நீர் நிறம் கண்ட கண்கள் இதுவரையும் மண்ணில் இல்லை. உயிரின் உருவம் உணர்ந்த ஓர் உயிர் ஒன்று என் படைப்பில் என்றும் சாத்தியமில்லை. முழுகாத கல் இல்லை, மிதக்காத மரம் இல்லை, இறைவன் இல்லாத இடம் இல்லை. அதை உணராத மனம் கொண்ட மனிதன் மனிதனே இல்லை. இறைவன் எல்லாத்திலும் இருந்தாலும் தனக்குள்ள இறைவன் இருக்கான்னு உணரக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ நீ இறைவனை நம்புறனா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும்னு நம்பணும். நீ கேட்டது உனக்கு கிடைக்காதுன்னு நம்பினனா ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, ஒரு பயம் வந்துச்சுன்னா, ஒரு கவலை வந்துச்சுன்னா அதோடைய உண்மை அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இறைவனை நம்பலன்னு அர்த்தம். நீ கர்த்தரோ சிவனோ பெருமாளோ புள்ளியாரோ அல்லாவோ நீ எந்த பேர் வச்சு கும்பிட்டாலும் இப்போ எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இறைவனை நம்பலன்ற ஒரு உண்மையாவது புரிஞ்சுக்கோ. எனக்காக நம்பு, இறைவனுக்காக நம்பு. இன்ஃபேக்ட் இப்போ கூட பயமாக தான் இருக்கு, ஆனால் நீ இருக்கின்ற ஒரு விஷயத்தை நம்பி நான் வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்கய்யா, நிச்சயமாக முடியும். ஒரு சாதாரண கிருமி கொரோனா சார்ஸ் COV2 அப்படின்னு அடுத்த லெவலுக்கு தன்னை மியூட்டேட் பண்ணி மின்னையோட வீரியமாக வர முடியுது. அதானே சார்ஸ் COV2 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? முந்தைய நிலையோடு இப்போ இன்னும் கொஞ்சம் வீரியமாக வந்து ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு தருது. ஒரு கிருமியாலேயே டிரான்ஸ்மியூட்டேட் ஆகி மின்னையோட வீரியத்தோட இன்னும் கொஞ்சம் சக்தியோட வர முடியும்னா இறைவனையே உணரக்கூடிய சக்தி இருக்க நீ, இறைவனே உனக்குள்ள உயிராக இருக்கான்றதை உணரக்கூடிய நீ, உன்னால் அடுத்த லெவலுக்கு இந்த கஷ்டத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதா? சத்தியமாக ஆக முடியும். ஆனால் அதுக்கு உனக்குள்ளே இருக்கிறது இறைவன்றதையாவது நீ உணரு. அப்போ தான் நீ எதை கேட்டாலும் அதை நம்புவேன். திரும்பியே நான் சொல்கிறேன், கடவுளோட ஒரு மனுஷனுக்கு குடும்பம் முக்கியம், குடும்ப சந்தோஷம் முக்கியம். குடும்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்ககிட்ட நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை நிச்சயம் இருக்கணும். ஈசா, நான் உன்னோடு இருப்பதை நான் அறியும் வரை நீ என்னோடு இருப்பதை நான் அறியாமல் இருக்கும் அறியாமையை அகற்றும் வரம் தருவாய். இதுவே வரங்களில் பிரதானமும் உத்தமமும். அகம் பிரம்மாஸ்மி.